வணக்கம் நண்பர்களே, வேலைவாய்ப்புகளுக்கான தகவல்கள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் ஆவின் பால் கம்பெனி இருக்குல்ல, அதிலிருந்து சில ஜாப் நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வேலைவாய்ப்புகள் மற்றும் அதற்கான தகவல்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது அறிவிச்சிருக்கிறது திருவள்ளூர் காஞ்சிபுரம் கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் அவங்க தான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. ஜாப் டீட்டெயில்ஸ், வேகன்சிஸ், என்ன ஏஜ் லிமிட், என்ன குவாலிஃபிகேஷன், எத்தனை ஜாப் வேகன்சிஸ் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஜாப் டீட்டெயில்ஸ் அண்ட் வேகன்சிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது நோட்டிஃபிகேஷனில் என்னென்னா அப்ளிகேஷன் ஃபார்ம், அதுதான். ஸோ இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும், ஃபோட்டோ ஒட்ட வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே ஹால் டிக்கெட் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு போஸ்ட் பண்ணணும் அதையும் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த அட்ரஸுக்கு தான் போஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் உங்களோட அப்ளிகேஷனை. இப்போது ஜாப் டீட்டெயில்ஸ் அண்ட் வேகன்சிஸ் அந்த இதுக்குள்ளே வருவோம். இது அறிவிச்சிருக்கிறது காஞ்சிபுரம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் அவங்க தான், அதாவது ஆவின் அந்த கம்பெனியில் தான் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி மேனேஜர் சிஸ்டம். சம்பளம் அப்படின்னு பார்க்கும்போது 35,900 இருக்குது. வேகன்சி ஒன்று இருக்குது. இதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது பிஇ முடிச்சிருக்கணும், பிடெக் முடிச்சிருக்கணும். பிஇ வந்து சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணியிருக்கணும், பிடெக் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கொடுத்துருக்க அடுத்த ஜாப் டெப்யூட்டி மேனேஜர் சிவில். இதில் வந்து 35,900 சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேகன்சி ஒரு வேகன்சி. இதற்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது பிஇ முடிச்சிருக்கணும், சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட். இதற்கான சேலரின்னு பார்க்கும்போது 15,700. 5 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் +2 மட்டும் முடிச்சிருந்தால் போதும், இல்லை ஐடிஐ முடிச்சிருந்தாலும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். ஆனால் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ஜாபுக்கும் டிஃப்ரெண்ட் ஏஜ் லிமிட் இருக்குது. அதுலேயும் ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி மேனேஜர் சிஸ்டம். அதற்கு வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அண்ட் எம்பிசி, டிஎன்சி, பிசி இவங்களுக்கெல்லாம் நோ ஏஜ் லிமிட். ஓசிக்கு மட்டும் 30. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி மேனேஜர் சிவில். இதுலேயும் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிஎன்சி, பிசி அவங்களுக்கெல்லாம் நோ ஏஜ் லிமிட். ஓசிக்கு மட்டும் 30. சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட் அதில் வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு 35, டிஎன்சி, எம்பிசி, பிசி அவங்களுக்கெல்லாம் 32, ஓசிக்கு 30 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன், அதாவது நீங்கள் 2 போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போகிறதா இருந்தால் 2த்துக்கும் தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்பணும், தனித்தனி போஸ்ட்டில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓசி, எம்பிசி, பிசி அவங்களுக்கெல்லாம் 250 ருபீஸும் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அவங்களுக்கெல்லாம் 100 ருபீஸ் ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுனா அவங்க கொடுத்துருக்குற அந்த அட்ரஸுக்கு தான் போஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். முக்கியமாக ரிஜிஸ்டர்டு போஸ்ட்டாக இருக்கணும், இல்லை ஸ்பீட் போஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அவங்க ஏற்றுக்கொள்ளுவாங்க. இதற்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்க்கும்போது 4/3/2020 அன்றைக்கி சாயந்தரம் 5:30க்குள்ளே அவங்களுக்கு போய் அந்த அப்ளிகேஷன் சேர்ந்துடணும். அப்போ தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். இதை பற்றின மோர் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா www.avinmilk.com அந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக இந்த நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் அண்ட் போஸ்டிங் அட்ரஸ் லிங்க், நோட்டிஃபிகேஷனோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ கண்டிப்பாக கிளிக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ தான் இந்த ஜாப் டீட்டெயில்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தால், நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.